ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம், உங்களை பேசலுங்க. என்னோட நேம் ரவிங்க. ரவி? ஆமா. ரொம்ப ரகசியமா பேசுறீங்களா? அப்படி இல்ல இல்ல, உங்ககிட்ட எல்லாமே ஓபனா தான பேசலாம். வெரி குட், இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க ரவி? நான் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறீங்க, என்ன வயசாகுது? என்ன வயசு? 29. 29 வயசு. திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் உண்டா? ஒரு பையன். ஒரு பையன் இருக்காங்க. சரி 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 சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பண்ணி முடிச்சு ஒரு 15-30 minutes நெக்ஸ்ட் அப்படிங்கல வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் ஆர் தேர்ட் ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா, ஐ அம் நாட் கண்ட்ரோல். ஓகே, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுறீங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மீன்ஸ் மேபி நெக்ஸ்ட் தேவைப்படுது. நீங்க போயிடுறீங்களா இல்ல வந்து உங்களுடைய அன்பு தம்பி போயிடுறாரா? தம்பி தான். அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, எனக்கு வேற யாராவது உங்களை மாதிரி யாராவது ஹெல்ப் தேவைப்படுது. எது? வெளிய தேடி போயிடுறீங்க? இல்ல வெளியில போக மாட்டேன், பட் எனக்கு தூக்கம் வர்றதில்ல. அந்த மாதிரி வெளியே ஈடுபட்டு தேவைப்படுது. இந்த மாதிரி அடிக்கடிக்கு வெளியே போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சொல்றீங்களா, மத்தவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்னு. அந்த மாதிரி ஹெல்ப் யாராவது எடுத்தீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து எஸ்டிடி, பிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்டி கால் வரைக்கும் எல்லா நோய்களும் வந்துடும். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியில நாம சொல்லக்கூடிய கருத்துன்னு நான் சொல்லுவேன். சரி, அடுத்த நேயர் யாருங்கிறத பாத்துலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். என்னங்க ஈல இருந்து எல்லாம் மொய்ச்சிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க, ஏன் இருட்டுக்குள்ள இருந்து பேசுறீங்களா? என்ன, மூணு மாசம் கழிச்சு மேரேஜ் ஆக போற. உங்களுடைய பெயர் என்ன? உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து கை பழக்கம் இருக்கோ? என்ன தீர்வு சொல்றாருக்கும் அப்படிங்கறது ஒரு 3-4-5 வருஷமா இருக்கு. 4-5 வருஷம் இல்ல, ஒரு கூட இருக்கும். கூட இருக்குங்கறீங்க, பொய் சொல்றாரு. டீனேஜ்ல இருந்தே இது வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். 25 அவர் சொல்ற கணக்கு பார்த்தா இப்ப வயசு 30. 25க்கு மேல வர்றது மாதிரி, 25ல வந்த மாதிரி சொல்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் இனிமேல் பட்டு அந்த கைப்பழத்துக்கு வரக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, உடல் ரீதியாக இந்த இன்னும் 3 மாசத்துல மேரேஜ் ஆக போகுது, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன ரீதியாக உள்ள இது நிறைய பேருக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, மன ரீதியாக இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி போடாத மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு இது மாதிரி தொல்லை இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபியான்சி கிட்ட அடிக்கடிக்கு கொஞ்சம் ஃபோன்ல கடலை போடுங்க. தப்பே கிடையாது, என்ன டாக்டர்? கரெக்ட். கண்டிப்பா தப்பே கிடையாது. ஓகே, மற்றபடி இதுக்குன்னு வந்து தனியா கிடையாது. ஓகே, நதிங் டு கே. கம்ப்ளைன்ட் இருந்தாதான் இது
இனிமேல் போட்டு கை பழக்கமெல்லாம் வச்சுக்க மாட்டார். மூணு மாசத்துல மேரேஜ் இருக்கு. ஆமா, ஸ்டாப் பண்ணிடுங்க, கை பழக்கமெல்லாம் வேண்டாம். தேவையில்ல, மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது. அடுத்த நேயர் யாருங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் வருவோம். விந்து முந்துதல் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். சீக்கிரமே வந்து விந்து முந்துதல் அப்படிங்கிறது. சோ அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒருத்தர் காத்துக்கிட்டே இருக்காங்க, யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களை பேசலுங்க. கார்த்தி. கார்த்தி, எப்படி இருக்கீங்க? கார்த்தி, கார்த்தி தீயா எரிதா? தாராளமா பேசலாம். எல்லாம் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு என்கிட்ட பேசக்கூடாதுன்னுட்டு. தாராளமா, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க கார்த்தி. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. என்ன வயது ஆகுது கார்த்திக்கு? 29. ஓகே, இங்கிலீஷ் பீட்டர் கார்த்தி எப்பவுமே. சரி சொல்லுங்க டாக்டர், அவர் வந்து என்ன கம்ப்ளைன்ட்ங்கறது உங்ககிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க கார்த்தி, என்ன உங்க கம்ப்ளைன்ட் சொல்லுங்க. சார், எனக்கு மேரேஜ் ஐடி ஒரு 4 இயர் ஆகுது. 4 இயர்ஸ். ஒரு பையன். சரி. சோ எங்களுக்கு கோலம் தேவலன்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணாம நிறைய டேப்லெட் எடுத்துறோம். எதுக்கு கோலம் தேவல அப்படி? சரி சரி. அவங்களுக்கு உங்களுக்கு கன்சல்ட் பண்ணாம வந்து நீங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க? ஆமா மேடம். ஓகே, யாருக்கு எடுத்தீங்க? உங்களுக்கா இல்ல உங்க மிஸ்ஸஸ்க்கு? மிஸ்ஸஸ். மிஸ்ஸஸ்க்கு எடுத்தீங்க. ஓகே. சோ இப்போ வந்து பேபி டேவ அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு ஒயிட் பேஸ் நிறைய இருக்கு. ஒயிட் பேஸ் ஆகுது அவ்வளவுதான். ஓகே, பேபி வர ஃபார்ம் ஆகல, பாடி ரீஹீட் ஆயிடுது. சரி, என்ன பண்ணலாம்? ஏற்கனவே குழந்தை இருக்கு. ஆ, இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க, மீண்டும் குழந்தைக்கு ஆசைப்படுறீங்க. ஆமா. இது மெயினாக என்ன செய்கிறீங்க, ஒரு லேடி டாக்டர் டிஜிஓ டாக்டர்கிட்ட கொண்டு போய் கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் நிறையா மருந்து கொடுத்துருக்கேன்றீங்களா, எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? மருந்து என்னங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரு லேடி டாக்டர் அவங்கள்ட்ட டிஜிஓ டாக்டரை சந்தித்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்கள், அதை சரி பண்ணிப்பாங்க. மீண்டும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக பிறக்கும், கவலைப்பட வேண்டாம். ஒரு ஒரு ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்க்கலாம்? இல்லை, எல்லாமே அவங்க 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 அவங்கள்ட்ட போனாலே கம்ப்ளைண்ட் சொல்லிடுவாங்க. ஒன்றும் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லைன்றது சொல்லிடுவாங்க. ஆமாம், வேற எதுனா கம்ப்ளைண்ட் இருக்கா அவங்களுக்கு, லேடிஸுக்கு? அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் இருக்குது. ஒயிட்ஸ், வெள்ளைப்படுற கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆ, வெள்ளைப்படுற கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அது சாதாரணமாக நம்ம நாட்டு மருந்திலே சரி பண்ணிக்கலாம். ஓகே, என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? மெயின் வந்து ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா சோத்து கத்தாழை இருக்கு பாருங்க. சோத்து கத்தாழை, சோத்து கத்தாழை கிடைக்குமா உங்க ஒரு பக்கம்? குமரி கத்தாழைன்னு சொல்லுவாங்க, இருக்கு. அந்த திஷ்டிகள்லாம் கட்டுவாங்க, அதை எடுத்து தோலை சீவிட்டு அதை 7 முறை அதை வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அதுல கசப்பு இருக்கும். 7 முறை அதை வாஷ் பண்ணிட்டு அந்த அதை காலையில நீராரத்துல இது பண்ணி சாப்பிடலாம். பாலில் கலந்து சாப்பிடலாம். அது மாதிரி சாப்பிட்றச்சு அதை உஷ்ணத்தை குறைக்கும். ஒன்று மெயின் வந்து உஷ்ணம் மெயின் காரணம் இந்த வெள்ளப்படுற கம்ப்ளைண்ட்டுக்கு. இன்னொரு டிப்ஸ் ஒன்று இருக்கு, ஜீரகம் இருக்கு பாருங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி இங்க கால் பண்ணதுக்கு, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், அடுத்த நேயர் வாரத்துக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு பேசிட்டு இருந்த டாபிக் வரும். அந்த வெள்ளைப்பாடு, ஐ மீன் நம்ம வந்து விந்து முந்துதல் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ விந்து முந்துதல் வந்து எதனாலலாம் வருதுங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து உஷ்ணத்தால அப்படின்லாம் வந்து உஷ்ணம், ரெண்டாவது மன ரீதியான சரி கட்டுப்பாடின்மை. ஓகே, இது எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க டாக்டர். குறிப்பாக மன ரீதியாக உள்ள பிரச்சனையை அதை மன ரீதியாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒன்று, உணவு முறைகளில் விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடிய உணவுகள், உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுகள். உதாரணத்துக்கு இப்போ பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டால் அது ஹீட்டை உற்பத்தி பண்ணும், எனர்ஜி கிடைக்கும், ஹீட்டை உற்பத்தி பண்ணும். சில பேர் சக்தி வேணும் சக்தி வேணும்னு உஷ்ணமான உணவுகளை எடுத்துப்பாங்க. அதில் வந்து இந்த பேரிச்சம்பழம், அதான் முந்திரி பருப்பு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஆமாம், அவாய்ட் பண்ணிடணும். அதாவது கொழுப்புல கொழுப்பு வேணும் கொழுப்பு வேணும் உணவு எடுத்துக்கிட்டு கெட்ட கொழுப்பு சேர்த்துக்கிட்டோன்னா பாதிக்கும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒருத்தர் லைன்ல காத்துக்கிட்டே இருக்காங்க, பேசலாம். நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேசலுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேசலுங்க. பிரகாஷ்ங்க. பிரகாஷ்,
சொல்லுங்க பிரகாஷ், என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? அவருக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குங்க, அவரே பேசுவாருங்க. சரி சரிங்க, நீங்க உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. சரிங்க. அவருக்கு இல்ல, நீங்க பேச சொல்லுங்க. யார் பேசணுமோ அவங்களுக்கு உண்டான கேள்விகளை கேளுங்க. அவருக்கு வந்து ரொம்ப குடிக்கிறாருங்க, குடிக்கிற பழக்கம்லாம் இருக்குங்க, அவரால் தப்பு பண்ண முடியலங்கிறாருங்க. சரி சரி, குடிப்பழக்கம் இருக்கிறதுனால வந்து உங்ககிட்ட செக்ஸ்ல ஈடுபட முடியல, உறவு வச்சுக்க முடியலங்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. சரி டாக்டர், இது குடிப்பழக்கத்தினால வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ஏஜ், அவங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாள் ஆகுது, என்ன ஏஜ் ஆகுதுன்னு கேட்டு. திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுதுமா உங்களுக்கு? அவருக்கு வந்து அவரோட வயசு வந்து 38ங்க, திருமணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம், எத்தனை நாள் குடிக்கிறாரு, குடிப்பழக்கம் இருக்கு? அவரு எத்தனை, அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காருங்க, வண்டி ஓட்டினாலும் உடம்பு வலிக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, எத்தனை வருஷமா குடிப்பழக்கம் இருக்கு அவருக்கு? அவருக்குங்களா, இந்த 2-3 வருஷமா இருக்கு. 2-3 வருஷமா இருக்கு. உங்களுக்கு குழந்தைகள் உண்டா? 2 பொண்ணு இருக்குது. சரிங்க சரிங்க, சரி நம்ம டாக்டர் கிட்ட கேட்போம், நீங்க சொல்லுங்க டாக்டர். குறிப்பா வந்து அவங்களுக்கு தாம்பத்திய குறைபாடு ஏற்படுறதுனாலயும் சில பேர் ட்ரிங்க் பண்ண போயிடுவாங்க. உடல் அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, அவங்க பாத்தீங்கன்னா வந்து உடம்பு வலிக்காக வேண்டி என் கணவர் குடிக்கிறாரு அப்படிங்கறது. உடம்பு வலிக்காக சில பேர் குடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. இன்னொரு என்னன்னா, ட்ரிங்க் பண்ணா இதுல கொஞ்சம் நீண்ட நேரம் எனக்கு இது கிடைக்கும்ன்றதுனால ட்ரிங்க் பண்ணிட்டு மூவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இது பண்ணும்போது இப்படி பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. மெயின் வந்து இப்போதைக்கு அவர் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, மனைவியை திருப்திப்படுத்த முடியாத, மனைவிட்ட மூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. இது வந்து ரொம்ப குடிக்குள்ள ஸ்பெஷல் டாக்டரை சந்திச்சு அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அவங்க எப்படி இல்லைன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இது பண்ணும், அவர் கண்டிப்பா அந்த குடியை விட்டு மீண்டு வரணும் கண்டிப்பா. ஓகே சரி டாக்டர், நம்ம வந்து விந்து முந்துதல் பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ விந்து முந்துதல் பத்தி சொல்லுங்க, மேலும் வந்து உஷ்ணம் மட்டும் இல்லாம வேற என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசும் நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும். ஹலோ, டிவி வால்யூம், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. கம்மி பண்ணியாச்சு மேடம். அது கேங்க, இப்படி என்ன அதட்டீங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி, டிவி வால்யூம் கம்மி பண்ணல என்ன கூட, நீங்க தயவு செஞ்சு டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சரி, நேர் வந்து அவருக்கு உள்ள கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விந்து அணு வெளியவே வரல அப்படிங்கறதுதான் அவரு. ட்ரை ஆயிப்போச்சு, நிறைய அதாவது கிணத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தான், லிமிட்டா எடுத்தா தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும். இஷ்டம் போல எடுத்தோம்னாக போகத்தான் செய்யும். ஆமா, அதே சமயத்துல அவர் வயசு சொல்ல, என்ன வயசுங்கிறது, 25, 30, 40, 50 மெயின் மேரேஜ் ஆனவரா ஆகாதவராங்கிறது. உண்மையிலே இது மாதிரி இருக்கிறவங்க உடம்பு மேல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு நமக்கு ஃபியூச்சர் வேணும் அப்படிங்கும் போது விந்துக்கள் விந்து ஊறக்கூடிய உணவு முறைகளை நிறைய எடுத்துக்கணும். என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்? இதுக்கு வந்து சாதாரணமா ஃப்ரூட்ஸ் தான், மெயின் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். ஆப்பிள், மாதுளம்பழம், செவ்வாழைப்பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். எக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை பாலில், நாட்டுக்கோழி முட்டையை கொதிக்க வச்ச பாலில் அதை போட்டு குடிக்கலாம். ஆஃப் ஆயில் மாட்டு போட்டு சாப்பிடலாம். மொத்தம் விந்துவை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய இருக்கு. ஆமாம், அதை நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணி. முதல்ல வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கைப்பழக்கத்தை விடணும்,
அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்ற எல்லா உணவு முறைகளும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய கெட்ட பழக்கம் எதுனா இருந்ததுன்னா அதையும் அவாய்ட் பண்ணிடணும். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களை பேசலுங்க. என்ன பேர் சொன்னீங்க? நல்லேந்திரன். ஓகே, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு உங்களுடைய நேம். தட்ஸ் ரியலி வெரி நைஸ். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை? ஓகே, மேரேஜ் ஆகி 2 வருடங்கள் ஆகுது. உங்களுடைய வயது சொல்லுங்க. 32. சரி, எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை? எப்படி இருக்கு திருமணம்? ரொம்ப சூப்பரா இருக்கா? சரி, இப்ப என்ன டவுட்ங்கறத சொல்லுங்க. அது நான் வைஃப் வந்து மாங்களுக்கு தள்ளி தள்ளி வந்துருக்கு. ஓகே, அதாவது செட் ஆகவே இல்ல குழந்தை. மாதவிடாய் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, அதுதான் மேஜர் ப்ராப்ளம்ங்கறீங்களா? இல்ல இல்ல, அது என்னன்னு தெரியல. அது இது டார்கெட் இது பண்ணனும் பே பண்ணனும். நிச்சயமாக வந்து டாக்டர் சொல்லுவாங்க. வைஃப்க்கு வயசு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. 21 அது மாதிரி பாதிப்பு இருக்கும். அதை நான் ரெகுலர் பீரியடுக்கு பேரிச்சம்பளம் அடிக்கடி எடுத்துக்கணும். அயன் ஸ்ட்ரென்த் உள்ளது கீரைகள் நிறைய எடுத்துக்கணும். முருங்கை கீரைகள்லாம் எடுத்துக்கலாம். குல்கந்து இருக்கு பாருங்க, ரோஜா குல்கந்து, அதுக்கு வந்து இது மாதிரி 3 ஐட்டம் மெயினாக அதை குறைபாடு இருந்துச்சுன்னா அது பண்ணிக்கலாம். அதுக்கு மீறி தொல்லை இருக்குன்னா ஸ்ட்ரென்த் தான் மெயின். அயன் ஸ்ட்ரென்த் குறைவாக இருந்ததுன்னா பீரியட் ஒழுங்காக வராது. ஆமாம், அதுக்குள்ளது அத்திப்பழம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இது பண்ணாலே சரியாக வந்துடும். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக வந்து பதில்கள் கொடுத்தீங்க. அதுக்காக நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி டாக்டர். என்ன நேர்களையும் நீங்கள் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உண்டான எல்லா சந்தேகங்களும் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நேர்கள் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே இருந்த சந்தேகங்கள்லாம் வந்து இன்றைக்கி தீர்ந்திருக்கும். கவலையப்படாதீங்க, நாளைக்கும் நம்ம நிகழ்ச்சி தொடரும். உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் ஜல்சாவான கேள்விகளும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். மீண்டும் நாளை உங்கள் ஐடிவியில் இதே நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் கிரிஜி. கேக்கலாம், சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களை வசந்தமாரி. வசந்தமாரி. ஓகே, மதி. வசந்தமாரி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மதி. மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம், எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களை பேர்?